ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வினிதாஸ் கிரியேஷன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஸோ எப்போவுமே சிரிச்சுட்டு ஹாப்பியாக இருங்க. பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ட்ரீட் பாசிட்டிவ். இன்றைக்கி வந்துட்டு என்னுடைய ஆஃப்டர்நூன் ரொட்டீன் வாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். மதியம் வந்துட்டு நான் தூங்காமல் இருக்க என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 12:00 போல் தலைக்கு முட்டையும் நல்லெண்ணையும் சேர்த்து ஒரு ஹேர் மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நல்லா உதறிட்டு அதுக்கப்புறம் ஒரு பனானா கிளிப் மாதிரி குத்தி விட்டாச்சு. இப்போ மிஷினில் துணி போடணும். அதுக்கப்புறம் இது மட்டும்தான் செய்யணும். லஞ்சுக்கு சாதம்லாம் வடித்தாச்சு, வெறும் குழம்பு மட்டும்தான் வைக்கணும். பச்சை பயிர் வச்சு ஒரு குழம்பு மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இருக்குது. நான் அந்த ரெசிபி உங்களுக்கு நான் இந்த வீடியோலேயே கவர் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை, இட்லி, சாதம், சப்பாத்தி இதுக்கெல்லாம் சேர்த்த மாதிரி சாப்பிடலாம். நான் பார்த்திங்கன்னா மதியம் கொஞ்சம் அதிகமாகவே தான் வைக்கிறேன். நைட்டுக்கு ஏதாவது தோசை ஏதாவது ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் வந்துட்டு மிஷினில் துணி லோட் பண்ணி விட்டுட்டேன். இங்கே அதுக்கப்புறம் கிச்சன் வந்துட்டு கொஞ்சம் வேலை இருக்குது, குழம்பு மட்டும்தான் செய்யணும். காலையில் சாப்பிட்ருந்த பிரேக்ஃபாஸ்ட்டு டீ எல்லாம் போட்டு குடிச்சிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் அங்கங்கே அப்படியே தான் இருக்குது. அதெல்லாம் இப்போ எடுத்து வச்சுட்டு லைட்டாக தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கேட்டிருந்தீங்க நிறைய பேர், பசங்க என்ன பண்ணுவாங்க நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அப்படின்ட்டு. நான் ஒர்க் பண்ணும்போது பசங்க வந்துட்டு ஏதாவது நான் கொடுத்து உட்கார வச்சுருவேன். இல்லாட்டி ஏன்னா பசங்க நமக்கு கொஞ்சம் வளர்ந்த பசங்க தான், சொல்பிச்செலாம் கேட்குற பசங்க தான். கிருஷோ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டிவி பார்த்துட்ருப்பான், இல்லாட்டி ஏதாவது ட்ராயிங் பண்ணுறது அதுமாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பான். பாப்பா வந்துட்டு கிருஷோ கூட அப்படியே ட்ராயிங் பண்ணுறது இது மாதிரி ஏதாவது பண்ணிகிட்ருப்பாங்க. ஏதாவது ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா அது பண்ணிகிட்ருப்பாங்க. இல்லாட்டி ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா மூணு பேருமே சேர்ந்து பெட்ரூமில் நல்லா படுத்துட்டு மொபைலில் படம் ஏதாவது பார்த்துட்ருப்பாங்க. இதுதான் அவங்களுக்கு வேலை. இல்லாட்டி சிஸ்டமில் போட்டு படம் ஏதாவது பார்த்துட்ருப்பாங்க. நான் குழம்பு வந்துட்டு குக்கரில் தான் வைக்க போகிறோம். இது வந்துட்டு புது குக்கரு, 3 லிட்டர் குக்கரு. ஃபஸ்ட் நம்ம எப்பவுமே குக்கர் இந்த மாதிரி புது பாத்திரம்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா இந்த மாதிரி சோப்பு போட்டு நல்லா இதை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பாத்திரம் இருக்க பாருங்கள், அதில் கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சுட்டு நம்ம நல்லா அதை கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் இதை நம்ம யூஸ் பண்ணணும். சில்வர் பாத்திரம் இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மண்சட்டி இதெல்லாம் வந்துட்டு பழுக்க வைக்கணும், அதெல்லாம் வந்துட்டு வேறு ப்ரொசீஜர் அதெல்லாமே. அதுக்கப்புறம் நான் எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குக்கரில் பாருங்கள் ஸ்டிக்கர் மாதிரி இருக்க பாருங்கள், குக்கர் மூடிலையும் குக்கர்லேயும். அது வந்து நம்ம லைட்டாக குக்கரை ஹீட் பண்ணாலே நமக்கு அந்த ஸ்டிக்கர் வந்துட்டு அந்த கம்மு ஃபுல்லாக மெல்ட் ஆகி நமக்கு ஈஸியாக டக்குன்னு வெளில வந்துடும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு குக்கர் யூஸ் பண்ணிக்குவேன். எப்போவுமே நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பச்சை பயிறு அதுக்கப்புறம் சுண்டல் வகைகள் இதெல்லாமே நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருப்பேன். பாதி ஊற வச்சு பாதி மொளை கட்டி எடுத்து வச்சுருப்பேன். டக்குன்னு ஏதாவது குழம்பு செய்யணும், டக்குன்னு ஏதாவது நமக்கு வேலை முடியணும் அப்படின்னா இந்த மாதிரி இதை எடுத்து நான் குழம்பு செஞ்சு விட்டுருவேன். இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. பச்சை பயிர் பாருங்கள் இவ்வளோ நான் ஊற வச்சுருக்கேன். இது வந்துட்டு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நான் எடுத்து குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே பாதி தக்காளி பாதி வெங்காயம் நல்ல ஒரு 5-6 பல் பூண்டு, நல்ல பெரிய பல் பூண்டு நான் எடுத்துருக்கேன். இது ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே சீரகம், பச்சை மிளகாய் நான் நிறைய ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது நம்ம மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்லை, வெறும் பச்சை மிளகாய் மட்டும் தான் நமக்கு இதில் இருக்க போது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 4-5 விசில் நம்ம இது இறக்கிட்டோம் அப்படின்னா கடைஞ்சி தாளித்து சாப்பிட வேண்டியதுதான், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இது கூட தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் செய்ய போகிறேன். ஏன்னா நைட்டுக்கும் வேணுன்றதுனால தேங்காய் விட்டு நான் செய்ய போகிறேன். உங்களுக்கு மதியம் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் ஊற்றி தேவையில்ல. ஸோ பருப்பு வந்து நான் குக்கரில் வச்சுட்டு இப்போ அப்படியே சைட் பை சைடு நான் பாத்திரம் மட்டும் கொஞ்சம் இருக்குது, அதை தேய்ச்சிட்டு அப்படின்னா கிச்சன் வந்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்கும் போது எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் போயிட்டு என்னுடைய வேலை எங்கே ஏதாவது இருக்கும், எடிட் பண்ணுறது இல்லை ஏதாவது நான் பண்ணிகிட்ருப்பேன். மதியத்தில் என்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, மோஸ்ட்லி தூங்காமல் இருக்கிறதுக்கு நல்லா நான் ட்ரை பண்ணுவேன். தூங்கவே கூடாதுன்னு நினச்சிட்டே இருப்பேன். அதுக்குள்ளே விசில் சத்தம் வந்துருச்சு. விசில் வந்துட்டு கொஞ்சம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். என்ன சொல்லிட்டு இருந்தேன், தூங்கக்கூடாது. ஆமாம், தூங்கக்கூட நினச்சிட்டே இருப்பேன். பட் என்ன தான் நம்ம காலையில் லேட்டாக இருந்தாலும் நமக்கு இந்த மதிய நேரத்தில் வந்துட்டு சாப்பிட்டுட்டு போய் உட்காந்தோம் அப்படின்னா அப்படியே எங்கேருந்து தான் வரும் தெரியாது. அந்த தூக்கம் அந்தளவுக்கு தூக்கம் வரும் இல்லையா, கண்டிப்பாக வரும் எல்லாருக்குமே. அது அதனால தான் என்ன பண்ணோம் அப்படின்னா உட்காரக்கூடாது, சாப்பிட்டுட்டு உட்காரக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிடிச்ச வேலை இருக்கும் பார்த்தீங்களா, ஏதாவது உங்களுக்கு ரொம்ப விரும்பி செய்கிற வேலை ஏதாவது இருக்கும் அப்படின்னா அதை வந்துட்டு மதிய நேரத்தில் நீங்கள் செய்யுங்க. இப்போ வந்துட்டு பச்சை பயிர் நல்லா வெந்து வந்துருச்சு. ரொம்ப குழியெல்லாம் வேக வைக்காதீங்க, ஜஸ்ட் அது நமக்கு மலர்ந்தால் போதும், அந்தளவுக்கு இருந்தால் போதும். எனக்கு அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு குண்டு கண்ணி வச்சு கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு மட்டும்தான் கொடுக்கணும். இப்போ தாளிப்பு தாளிக்கிறதுக்கு நான் வந்துட்டு ஒரு பேனில் எண்ணெய் விட்டு, கடலெண்ணெய் விட்டு அது கூட
அதாவது கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள், சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, நம்ம என்னென்ன போட்டு தாளிப்போம் இதெல்லாம் போட்டு தாளித்து நம்ம இது கூட கொட்டி விட்டுக்கலாம். நல்லா வேக வேங்க. நான் இது கூட வந்துட்டு தேங்காய் போட்டு செய்ய போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, கொஞ்சமாக தேங்காய் கூடவே சோம்பு இது ரெண்டுத்தையுமே நல்லா அரைச்சி நான் இது கூட ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் நான் இறக்கி விட்டு போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே வந்துட்டு கொஞ்சமாக கொதம் தூவி விட்டுக்கோங்க. தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நாங்கள் வந்துட்டு மதியத்துக்கு சாதத்துக்கு தான் தொட்டு சாப்பிட போகிறோம், நைட்டுக்கு தான் நான் தோசை ஊற்றிக்க போகிறேன். இந்த பச்சைப்பயிறு கடைசிகளுக்கு நான் கூட வச்சு சாப்பிட போகிறது வந்துட்டு வெண்டைக்காய் பொரியல் மாதிரி செய்ய போகிறேன். நல்லா காரமாக வெண்டைக்காய் பொருள் வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காய், கோவக்காய் இதெல்லாம் வச்சு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை இதெல்லாம் கூட வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு வெண்டைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறேன். வெண்டைக்காவை நார்மல் சைஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சும்மா அப்படியே நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு நல்லா உளுந்து நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து அந்த வெண்டைக்காய் சாப்பிடும்போது உளுந்து வந்துட்டு அங்கங்கே தடிப்படும்போது நல்லாயிருக்கும், அந்த க்ரன்ச்சியாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த இதுவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூட நான் வந்துட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்குவேன், அவ்வளோதான். இது ஆட் பண்ணிட்டு எண்ணெய் கொஞ்சமாக விட்டு செய்யுங்க. ஏன்னா வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எண்ணெயை நல்லா இழுத்துக்கும், அதுக்கப்புறம் எண்ணெயை வெளியில் தள்ளும், எண்ணெய் வந்துட்டு வேஸ்ட்டாக தான் போகும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்க ட்ரை பண்ணுங்கள். இது கூட நான் வந்துட்டு காரத்திற்கு சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சாம்பார் பொடி ஆட் பண்ணி செய்யும்போது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெறுமனே சாம்பார் பொடி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா நான் வதக்கி விட்டு இறக்கி விட்டுருப்போகிறேன். ரொம்பவும் வெண்டைக்காய் வந்துட்டு நம்ம வதக்கக்கூடாது, அந்த வழுவழுப்பு தன்மை கொஞ்சம் இருக்கணும். அதுதான் வந்துட்டு முட்டிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் பார்த்திங்கன்னா செஞ்சிருந்த எல்லாத்தையுமே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இந்த பெரிய பெரிய பாத்திரம்லாம் கழுவு போட்டுருவேன், பார்க்க கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும்ல. அதனால தான் எப்போவுமே இரும்பு பாத்திரத்தில் இந்த மாதிரி பொரியலாம் செஞ்சுட்டு நம்ம அப்படியே விடக்கூடாது. ஃபஸ்ட்டு இரும்பு பாத்திரம் செஞ்சுட்டு அதை வேறு கிண்ணத்துக்கோ இல்லை பாத்திரத்துக்கோ மாற்றி விட்டுருந்தோம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இது எல்லாமே. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி முடிஞ்சளவுக்கு வீக்லி ஒரு ட்வைஸ் ஆகுது நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் குழம்பு இதெல்லாம் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது. ஸோ நாங்கள் வந்துட்டு உட்காந்து சாப்பிட போகிறோம். பசங்க வந்துட்டு அப்படியே தூங்கிட்டாங்க, விளையாடிட்டு அப்படியே தூங்கிட்டாங்க. பாப்பா வந்துட்டு இங்கே சோஃபாவில் தூங்கிட்டு இருக்காங்க, பையன் வந்துட்டு உள்ளே பெட்டில் தூங்கிட்டுருக்காங்க. இப்போ நானும் ஹஸ்பண்ட் மட்டும் சாப்பிட போகிறோம். நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பசங்க எழுந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஓட்டி விட்டுருவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலையை நல்லா தூக்கி வாரி ஒரு கொண்ட மாதிரி போட்டதுக்கப்புறம் தான் நல்லா நிம்மதியாக இருக்கும். இப்போ எல்லோரும் தூங்குறாங்க வீட்டில், நான் மட்டும்தான் முடிச்சிட்ருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா மிஷினில் போய் உட்காந்துருவேன். ஃபஸ்ட்டு நான் செய்கிறது வந்துட்டு டெய்லரிங் மிஷினில் போய்ட்டு உட்காந்துட்டு எந்த ட்ரெஸ்லாம் எனக்கு கொஞ்சம் தைக்கிற மூலம் இருக்கோ இல்லை ஆர்டர் பண்ணணும்னு இருக்கோ அதெல்லாம் உட்காந்து நான் ஆர்டர் பண்ணிகிட்ருப்பேன். இல்லாட்டி ஏதாவது தலைகாணி உரம்லாம் வாங்குகிறேன் அப்படின்னா அதுக்கு அந்த ஓவர்லாக் மாதிரிலாம் போடுவோம் இல்லையா, மேல் தையல் மாதிரி அதெல்லாம் பண்ணிகிட்ருப்பேன். இது கொஞ்சம் நேரம் நான் பண்ணுவேன். அதே மாதிரி தூங்காமல் இருக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து நம்ம அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு தேவையான அந்த இதெல்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணிவிட்டு நம்ம தூங்கக்கூடாதுங்க. காலையிலையும் தூங்கக்கூடாது, மதியமே தூங்கக்கூடாது, நைட் மட்டும்தான் நம்ம தூங்கணும். நம்ம அப்வியஸாக நம்ம காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கிறோம், அப்போ நைட்டுக்கு நம்ம சீக்கிரமாக தூக்கம் வந்துடும். அப்போ நைட்டு சீக்கிரமாக தூங்கிட்டோம் அப்படின்னா காலையில் அப்படியே ருட்டீன் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு போயிட்டே இருக்கணும். நீங்கள் மதியத்தை தூங்கிட்டீங்க அப்படின்னா நைட்டு லேட்டாக நீங்கள் தூங்குவீங்க, அதனால் உங்களுக்கு காலையில் எழுந்துக்க முடியாது. ஸோ இது மாதிரி தான் ஆகும். அதுவும் இல்லாமல் நம்ம தூங்கக்கூடாதுங்க. நம்ம வந்துட்டு காலையில் எழுந்து இந்த எனர்ஜியை நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா நம்ம எனர்ஜி ஃபுல்லாகவே வேஸ்ட்டாக தான் போகும். நீங்கள் காலையில் எழுந்து என்ன தான் நீங்கள் பண்ணாலும் அது வந்துட்டு வேஸ்ட்டாக தான் ஆகும். அதனால் முடிஞ்சளவுக்கு மதியத்தை தூங்காதீங்க. தூங்காமல் இருக்க நீங்கள் வந்துட்டு உங்களோட பிடிச்ச வேலைகள் எல்லாமே பண்ணிகிட்ருங்க, செஞ்சிட்ருங்க. மதியம் தூங்காமல் இருக்க இதெல்லாம் தான் ஃபாலோ பண்ணுவேன், இதெல்லாம் தான் செஞ்சிட்ருப்பேன். இதில் ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாகில் நான் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.